organized the 11th International Conference on Tamil Studies. It was installed here, the inauguration was done, and then on 16th of January, the garlanding ceremony was performed here very, very, very well. We got the video, the photos, we circulated to our members there, and I would like here to say that due to his effort, we got that statue. And many things will be coming. I think, and I know, I trust my professor. And I am a product of this Indian, the Institute of Asian Studies. I've studied here under his guidance. And I'm very happy today you have come to see the Institute. And let us have a nice time together. We'll go and visit the Palm Leaf and other places. First, we'll meet in your office. இந்த விழாக்களுக்கு வருகை தந்திருக்கும் அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் ஆசியவியல் நிறுவனத்தின் சார்பாக வணக்கம் கூறி வரவேற்கிறேன். தலைமை உரை டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். மொரீஷியஸ் நண்பர்களே, உடன்பிறப்புகளே, 43 ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தினுடைய வரலாறு என்பது நம்முடைய தமிழ் மொழியின் ஒரு 40 ஆண்டுகால வளர்ச்சியின் வரலாறாக அமைந்திருக்கின்றது. நாம் யார் என்பதை, நம்முடைய ஆன்மீக இயல் என்ன, நம்முடைய அரசியல் இயல் என்ன, நம்முடைய பண்பாட்டு இயல் என்ன என்பதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு நம்முடைய இலக்கியங்களால் தான் முடியும். இந்த நாட்டிற்கு மேக்ஸ் முல்லர் வருகின்ற போது அவனுக்கு வேதங்கள் காட்டப்பட்டன, உபநிஷதங்கள் காட்டப்பட்டன. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற உயர்ந்த சிந்தனை படைத்த சிந்தனை இலக்கியங்கள் காட்டப்படவில்லை. அபிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சகித்து உண்ணாமை நன்று என்று சொன்ன வள்ளுவனுடைய திருக்குறள் காட்டப்படவில்லை. அவன் பார்த்தான் மெய்யியலே வேதங்கள் தான் உபநிஷதங்கள் என்று சொல்லி, சான்ஸ்கிரிட் தான் உயர் உலகத்தினுடைய உயர்தனி செம்மொழி, அடுத்த தடவை நான் பிறந்தால் இந்தியாவிலே பிறந்து சான்ஸ்கிரிட் விற்பனராவன், அது உயர்தனி செம்மொழின்ட்டான். அந்த அந்தஸ்தை பெறுவதற்காக நாம் எத்தனை ஆண்டுகள் செம்மொழிக்காக போராட வேண்டி இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த போராட்டத்தின் போது நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு, அவருடைய கருத்துக்கு ஆதரவாக 2 தளபதிகள், ஒன்று நம்முடைய முனைவர் ஜான் சாமுவேல் அவர்கள், இன்னொன்று செம்மொழி இயக்கத்தினுடைய முதல் இயக்குநராக வந்த நம்முடைய கந்தசாமி அவர்கள், இந்த 2 பேரும் அவ்வளவு கருத்துக்களை எடுத்து கொடுத்து அதன் மூலமாக செம்மொழி சிறப்பினை நமக்கு பெற்று தந்தார்கள். எனக்கு
ஏசியன் இன்ஸ்டியூட் பற்றிய சிந்தனை வரும்போதெல்லாம் கம்பராமாயணத்துடைய சுந்தரகாண்டம் தான் ஞாபகத்துக்கு வரும். நம்முடைய சாமிவேல் அவர்களும் சகோதரி இந்திராணி அவர்களும் சென்னையினுடைய ஒரு கடைக்கோடியில் இருந்து கொண்டு 24 மணி நேரமும் போதாது என்கின்ற அளவிற்கு தமிழ் வளர்க்கின்ற அந்த பாணியை நினைக்கின்ற பொழுது எனக்கு சுந்தரகாண்டம்தான் ஞாபகத்தில் இருக்கும். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு மிகச்சிறந்த தலைமை உரையாங்கி ஆற்றிய டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 43 ஆண்டை நிறைவு செய்துள்ள ஆசியவியல் நிறுவனத்தின் நிறுவன இயக்குனர் டாக்டர் ஜான் சாமுவேல் அவர்கள் அறிமுக உரை. அமெரிக்க நாட்டு நல்லறிஞர் அவர். நேற்றைக்கு என்னோடு சிலவற்றை பகிர்ந்து கொண்டோம். மதுரையிலே சில காட்சிகள் உண்டு. பரமசிவம் என்கின்ற ஒரு பெரும் பேராசிரியர் இருந்தார். அவருடைய சைக்கிள் அழகர் கோயில் ரோட்டிலே போய் கொண்டிருக்கும். பின்னால் திரும்பி பார்த்தா 10 சைக்கிளில் 10 அமெரிக்கன்ஸ் வருவாங்க. அப்படியே சைக்கிளை விட்டு இறங்குவார், அவங்களே இறங்குவாங்க. ஒரு டீ கடையில் டீ குடிப்பாங்க, தமிழ் கிளாஸ் நடத்துவாங்க. அப்புறமா அப்படியே போயிட்டுருப்பாங்க, ஒரு சாலை ஓரத்தில் போய் உட்காந்துருப்பாங்க, அங்கேயும் தமிழ் வகுப்புகள் நடக்கும். இப்படி ஒரு மனிதர், கு பரமசிவம் என்கின்ற மனிதர் 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க தமிழர்களை உருவாக்கி தமிழுக்கு வளம் சேர்த்து விட்டு தன்னுடைய 60வது வயதில் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். அவரை நமக்கு அதிகமாக தெரிவதில்லை. அவர் உருவாக்கிய மாணவர்களுள் 2 பேர் இன்று நமக்கு இருக்கிறார்கள். ஒருவர் இங்கு வரவில்லை, இன்னொருவர் வந்திருக்கிறார். இவங்களெல்லாம் உருவாக்கிற பெருமை எங்கள் அமெரிக்கன் கல்லூரியிலே என்னுடைய மூத்த நண்பராக திகழ்ந்த பரமசிவம் அவர்கள். பரமசிவம் உருவாக்கிய ஒரு அறிஞர் அவர். அதே போன்று ஒரு நூல் இன்று வெளியிடப் போகின்றோம், ஜான் ஏ லவுடு. அவர் வந்து ஏற்கனவே த ரிச்சுவல்ஸ் ஆஃப் சிதம்பரம் என்கின்ற நூலை நாம் வெளியிட்டோம். இப்பொழுது சிதம்பரத்தோடு தொடர்புடைய கோயிற் புராணம், உமாபதி சிவாச்சாரியாருடைய கோயிற் புராணத்தை 300 பக்க அளவிலே மிகச்சிறப்பாக எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்தையும் இவங்கள் இன்று வெளியிடுகிறார்கள். ஆக தமிழுக்கு பணி செய்தவர்கள் தமிழர்களை விட பிற நாட்டினர், பிற நாட்டு அறிஞர்கள், பக்கத்திலே இருக்கின்ற மொழி மறந்து போன நம்முடைய நண்பர்கள் என்பதை நாம் மறக்க முடியாது. இங்கு வடவேங்கடம் தென்குமரி என்ன கேட்டாலும், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம், இது எங்கேயோ எப்பவுமோ போயிட்டுது. பாரதியார் கூட பேசுகிறார், நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை, வட மாலவன் குன்றம் இவற்றிலேயே மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. பாரதியாருடைய பேரில் காலத்திலே போயிட்டுது, என்னால் அதை தான் அவர் பேசுகிறாரு. பல்வேறு திட்டங்களுக்கும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ மொரிஷியஸ் இருந்து வருகின்றது. இன்றும் நண்பர்களாக, நெருங்கிய நண்பர்களாக, எங்களுடைய உறவினர்களாக மொரிஷியஸ் மக்களை கருதுகின்றோம். எப்பொழுதெல்லாம் மொரிஷியஸுக்கு செல்கிறோமோ அப்பொழுது தாய் வீடுக்கு செல்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. நான் 10 முறைக்கு மேல் மொரிஷியஸ் சென்று விட்டேன். அடுத்து என்ன செய்யலாம் என்று இப்பொழுது நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது தான் இந்த எண்ணம் தோன்றியது, 12வது உலகத்தமிழ் மாநாட்டை மொரிஷியஸில் நடத்துவது. 2025 இந்த மாநாட்டை மொரிஷியஸில் நடத்தப் போகின்றோம். தமிழ் லீகை சார்ந்த நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய முழு ஒத்துழைப்போடு 11வது மாநாடு ஆசியவியல் நிறுவனத்தில் நடந்தது. 12வது மாநாடு மொரிஷியஸில் நடக்க இருக்கின்றது. அதற்கு என்ன தீம் நாம் செலக்ட் பண்ணுறதுன்னு திட்டம் போட்டோம். அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. இப்படி ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டோம், தமிழனுடைய அயலக வரலாறு. தமிழனுடைய வரலாற்று செய்திகளெல்லாம் நீங்கள் அதிகமாக தெரிய வேண்டும் என்றால் சீன இலக்கியங்களை கற்க வேண்டும், நீங்கள் ஜப்பானிய இலக்கியங்களை கற்க வேண்டும், நீங்கள் அதுபோன்று கொரிய இலக்கியங்களை கற்க வேண்டும். பிற மொழிகள் நமக்கு என்ன, பிற நாட்டு மக்களோடு நிறைய தொடர்பு இருந்தது. நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் ஒரு பொருள் பிற நாட்டுக்கு போகும்போது அதோடு வந்து ஒரு கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் அங்கே போகும். இப்படி இந்த கல்ச்சரோ கமோடிட்டியோ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அந்த அடிப்படையிலே பிற நாடுகளில் எகிப்து நாட்டில் உள்ள ஆவணங்கள், காப்டிக் மொழியில் உள்ள ஆவணங்கள், இவற்றையெல்லாம் தேடி திரட்டும் பொழுதுதான் தமிழனுடைய வாழ்க்கை வாழ்வை பற்றிய செய்திகள் நமக்கு முழுமையாக கிடைக்கும்.
நாம் இங்கே செய்வதெல்லாம் நமக்கு தெரிந்த வடவேங்கலன் குமரி, வடவேங்கலன் தென்குமரியை தான் நம்ம இதுவரை பண்ணிகிட்ருக்குறோம். தமிழன் ஒரு உலக இனம், தமிழ் வந்து ஒரு பிரதேச மொழி அல்ல, அது ஒரு தேசிய மொழி மட்டுமல்ல, அது ஒரு சர்வதேச மொழி. தமிழ் ஒரு சர்வதேச மொழி என்பதை நிறுவுவதற்காக பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டவர் சேவியர் தலைநாகமடிகள். அவருடைய அடியை ஒற்றித்தான் நாம் இப்பொழுது தொடர்ந்து வருகின்றோம். அடுத்த மாநாட்டை நாம் மொரிஷியஸில் நடத்தப் போகின்றோம். மொரிஷியஸ் நாட்டு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே லீகோடு நாம் நெருக்கமாக தொடர்பு கொண்டு இந்த மாநாட்டை நடத்தப் போகிறோம் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த அறிமுக உரையை முடிக்கின்றேன். வணக்கம். ஆசியவியல் நிறுவனத்தின் நிறுவன இயக்குனர் டாக்டர் ஜான் சாமுவேல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்துரையாடல். வணக்கம். பேர் இலக்குவனார் திருவள்ளுவன். ஐயா, கிரையோல் மொழியில் தமிழ் இலக்கியம் தொடர்பான நூலில் தமிழ் இலக்கிய மொழிபெயர்ப்புகள் உள்ளனவா? மொரிஷியஸில் வழங்கும் பிற மொழிகளில் தமிழ் இலக்கிய நூல்கள் இருக்கின்றனவா, மொழிபெயர்ப்பு நூல்கள்? ஐயா அவர்கள் கேட்ட ஒரு அருமையான வினா. மொரிஷியஸில் முதலில் காலடி வைத்தவர்கள் திராவிடர்கள்தான். கடலோடி, ஆறு கடலோடிகள் மொரிஷியஸில் காலடி வைத்தார்கள். பிறகு மற்ற நாடுகளிலிருந்து டச்சு, போர்ச்சுகீஸ், பிரெஞ்சு, ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்தனர். இந்த கடலோடிகள் நாட்டை விட்டு போன பிறகு பல பேர் வந்தார்கள். ஆனால் தமிழர்கள் 1724 ஆண்டில் மொரிஷியஸில் காலடி வைத்தார்கள். அவர்கள் பெரும்பாலோர் காரைக்கால், லக்கொத்து மலபா, அதாவது மலபார் கரை, பாண்டிச்சேரியிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் வந்தபோது ஒரு ஆளுநர் இருந்தார், அவர் பேர் மஹேதுல் அபூதுனே. அப்போ இவர்கள் தமிழர்களை கொண்டு வந்தார்கள். 272 பேர் வந்தார்கள். இவர்கள் அந்த மொரிஷியஸில் உள்ள தலைநகரத்தை எப்படியாவது உருவாக்க வேண்டும், அப்புறம் துறைமுகம் போன்ற பல பணிகளில் ஈடுபட்டு வந்தார்கள். ஒரு நூற்றாண்டு காலம் பிரெஞ்சு ஆட்சி இருந்தது. எனவே பிரான்ஸ் நாட்டிலிருந்து சில பேர்கள் மட்டும் வந்தார்கள். ஆனால் பெரும்பாலூர் தமிழர். அவர்கள் பேசின தமிழ் இன்று வரையில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவர்கள் பயன்பட்ட சில சொற்கள் இன்று வரை கிரியோல் மொழியில் பயன்படுத்துகிறோம். இவர்கள் அந்த தமிழர்கள் விட்டு சென்ற சில சொற்கள், தமிழ் சொற்கள் இன்று வரை நம்முடைய தமிழர்கள் எல்லா இன மக்களும் பயன்படுத்தி பேசுகின்றார்கள். ஒரு எடுத்துக்காட்டு, வெட்டிவேர் கிரியோல்ல வெச்சிவேர், புதினா அதை புதினா தான் சொல்கிறோம், கொத்துமல்லி. சந்தைக்கு போனால் எந்த இனத்தாரானாலும் அவர்கள் கேட்பார்கள், ஒரு கட்டு கொத்துமல்லி கொடுங்க. இப்போ இந்த கல் ஒன்று இருக்கிறத, கல் ஸ்டோன், அங்கே வண்டி நிறுத்தினால் ஒரு கல் போடு. அந்த கால தமிழ் இன்று வரையும் எல்லோரும் ஒரு கல் போடு, அதாவது ஒரு தடை, அந்த சக்கரம் ஓடாது. அது மட்டும் இல்லை, இந்த மிளகு தண்ணீர், அந்த ரசம் இருக்குத, ரசம் அங்கே முழுக் தண்ணி தான் சொல்லுவாங்க. முழுக் தண்ணி எந்த ஹோட்டல் ஆனாலும் சரி, 5 நட்சத்திர ஹோட்டல் ஆனாலும் சரி, அங்கே முழுக் தண்ணி தான் சொல்வார்கள். இந்த மிளகு தண்ணீர் அது ரசம். அடுத்து இந்த அம்மி இருக்கிறத, அந்த சொல் இதுவரையில் மொரிஷியர்கள்
எல்லாரும். ஏன்னா மொரிஷியஸில் பல இன மக்கள் வாழ்கின்ற ஒரு தீவு. தமிழர்கள் மட்டுமல்ல, ஹிந்தி, தெலுங்கு, மராட்டி, குஜராத்தி. பேராசிரியர் சொன்னார் இந்த குஜராத்தியில் வந்தார்கள். அப்போ அயல் நாட்டிலிருந்து சில பேர் அங்கே இருக்கின்றார்கள், இவர்களும் அந்த சொற்களை பயன்படுத்துகின்றார்கள். எது இருந்தாலும் இப்போ விருந்து என்ற சொல் எல்லாரும் சொல்லுவாங்க, நாம் விருந்துக்கு போகிறோம். இன் க்ரியோல் தி வுட் சே தட் வி ஆர் கோயிங் டு விருந்து. ஒரு விருந்து, இது தமிழ்ச்சொல், இன்று வரையில் அது பேசப்படுகின்றது. அதே மாதிரி இந்த டீ, இப்படி பல இப்படிப்பட்ட சொற்களை இன்று வரையில் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அது மொரிஷியஸில் மட்டுமல்ல, ரேனியோ தீவிற்கு போனால் அங்கே கூட தமிழ் சொற்கள் அவர்களுடைய இந்த சொற்களஞ்சியத்தில் வந்திருக்கின்றன. அங்கே அதிகமான தமிழ் சொற்கள் அவர்கள் பேசுவார்கள். இப்போ இது தோழன் என்ற சொல், தோழன் நம்ம நாட்டில் தோழன், அந்த தோளம் தோளம், அந்த தோழன் தோளம் கேட்டிங்களா, அது ஊர்வலம் ஊர்காலம், இப்படி அந்த பேச்சு தமிழ் அங்கே பலர் பேசுகின்றார்கள். இப்போ கோவில் இருக்குத, கோவில் என்ற சொல் ஒரு இஸ்லாமியர் தமிழ் கோயிலுக்கு போகிறப்போ இன் க்ரியோல் கோவில் கோவில் கோவிலுக்கு போகிறோம் கேட்டிங்களா, அந்த கோவில் எல்லாரும் சொல்லுவாங்க, கிறித்துவரானாலும் சரி சீனக்காரானாலும் சரி, நான் கோவிலுக்கு போகிறோம், கோவில் என்ற சொல். இப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஐ ரிக்வஸ்ட் மிஸ்டர் பாலன் சுப்பிரமணியன். டுடே இட்ஸ் எ கிரேட் பிளேஷர் ஃபார் மீ டு பி அமாங்ஸ் யூ ஆன் திஸ் ஸ்பெஷல் ஒகேஷன் செலிப்ரேட்டிங் த 43rd அனிவர்சரி ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸ். And on the very outset, let me seize this occasion to thank Professor Samuel for hosting us, inviting us today to spend a moment with them in this temple of knowledge. We have been able to visit the library, we have been able to visit the institutes, and we are very glad to be here amongst you today on this very special occasions. Similar to the Institute of Asian Studies, the Tamil League also next week will celebrate its 87th anniversary. So next week, it was 87 years back on the 27th of February 1937 that the Tamil League was founded, and we are the among the oldest Tamil institutions in Mauritius still in operations. And for this, I know we have had a lot of challenges, but we also have a good amount of achievements also. Same like the IES, I'm sure, has a lot of achievements in his 43 years existence. So at Tamil League, we have a goal to serve the Tamil community. This is our goal, because we believe in serving humanity is service to God. So with this, we have also several objectives. One of the objectives is to promote the Tamil culture and to promote the Tamil arts and also about Tamil languages. Now I request Dr. Shanti Pillai of America to deliver a short note on the Tamils in abroad. எல்லோருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இங்கே டாக்டர் ஜான் சாமியல் என்னை அழைச்சிருக்கிறார். அதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அனுமதியோடு கொஞ்சம் நேரம் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். And in my American accent. When I was asked today to just give some short remarks,
on this happy occasion of the anniversary of this significant research institute, and also the collaboration with Tamil people and scholars in Mauritius. When I was asked about that, I thought to myself, I don't know what to say because I don't know anything about Tamil people in Mauritius. I don't know anything about Mauritius. And then I realized that's actually what I can talk about, the fact that I don't know anything about them. And all the more reason why initiatives like this, this kind of collaboration, are so very important. So to give a little context, obviously I'm someone who has had my education for the most part in the United States, but I've also lived all over the world. And for many years of my life, I lived in Havana, in Cuba, as we say in English. And Cubans used to always say that wherever you went in the world, you would find a person from Cuba. And I used to always tell them, that may be true, but also wherever you go in the world, you will find someone who speaks Tamil. Also. But what's very interesting that in our formation as scholars of South Asia in the United States and also in the European academies, it is only very, very recently that we have been able to recognize the fact that Indian culture has been a global phenomenon for a very long time, and there are peoples who live in all different parts of the world with very, very different histories and experiences of immigration, voluntary and forced forms of immigration. And it's only very recently that within South Asian studies, there's recognition of the fact that if we talk about South Asia, we have to speak about it much more broadly, much more inclusively. And when I say inclusively, meaning that we need to be listening to the voices of the South Asian diaspora. And last fall, I attended the annual meeting for South Asian Studies, which is held every year in Madison, Wisconsin, near to the University of Wisconsin. And scholars on South Asia come from all over the world. Nandri Urai, Dr. Krishna Kumar. Biggest Rappana Uri Nikichi Narati Vedan and Nandri Kuramadandal Nandri Nandragir Kalan Varkaga Nandri Kurachuli Amayar Kurinargal. தென்னை காலில் தென்னை மரமானது காலில் தண்ணீரை ஊற்றினால் தலையால் இளநீர் கொடுக்கும் இல்லையா? அது மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் வாழ்த்துவது நம்முடைய மரபு. ஏன் என்று கேட்டால் இது அன்னை இல்லம் போல நாம் அன்னை தமிழை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். உலகம் முழுதும் வந்து இருந்து வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்று முறையாக நன்றி கூறுவதில் நான் பெருமை அடைகிறேன். நாங்கள் எல்லாம் முதல் விழா தொடங்கும் போது ஐயா வந்து எல்லாரையும் மொரிஷியஸ்லேருந்து வந்தவங்கெல்லாம் வரவேற்றாங்க. அப்போ வந்து ஏற்கனவே சூரிய ஒளி அது கூட வந்து இன்னும் பிரகாசமாகிடுச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜெயபிரகாசம் ஐயா வந்திருக்காங்க இல்லையா. அந்த நம்மளுடைய தலைமையுரை ஆற்றிய நம்ம ஜெயபிரகாஷ் நாராயணன் ஐயா எப்பொழுதெல்லாம் தமிழ் எங்கெல்லாம் சிறக்கிறதோ அங்கெல்லாம் வந்து வாழ்த்தக்கூடியவர் தலைவர் சித்தாலையா இல்லையா. அவர் ஆன்மீகத்தை பேச சொன்னீங்கன்னா அப்படி காது குளிர கேட்டுக்கொண்டே இருக்கலாம் முருகபக்தியெல்லாம். அவ்வளோ அழகாக பேசக்கூடியவர், எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடியவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து எங்களுடைய பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியராக இருக்கக்கூடிய எங்களுடைய ஜான் சாமுவேல் ஐயா இல்லை. இப்போ யாரெல்லாம் நிறைய பெரிய பேராசிரியர்கள் இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் பேராசிரியராக இருந்து வழிகாட்டக்கூடியவர், நிறைய தமிழறிஞர்களை உருவாக்கியவர். எவ்வளோ பெருமையான விஷயம் இல்லைங்களா. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு முனைவர் பட்டம் வைத்து அவர்களுக்கு நெறிப்படுத்துவது என்பது ஒரு எளிமையான செயல் அல்ல. அவர்களுக்கெல்லாம் தமிழர் ஏன் என்று கேட்டால் தமிழர்கள் மட்டும் தமிழை பேசுவதனால் ஒரு புண்ணியம் இல்லை. திறமையான புலமையினில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும் என்பதை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய எங்களுடைய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து தமிழ் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் எப்படி தாய் மூணு பேர் முக்கியமானவங்க வந்தாங்க. ரொம்ப அழகாக அவர்கள் கேட்ட வினாக்களுக்கெல்லாம் விடையளித்தார்கள். முதலில் நம்முடைய பார்லன் சுப்பிரமணியம் ஐயா, அவர் தமிழ் லீக் என்ற அமைப்பை மொரிஷியஸில் வைத்திருக்கக்கூடியவர்.
அவர் மிக அழகாக சொன்னார். தமிழ் மொழியை பற்றி இது நம்ம எல்லோரும், அதுவும் மொரிஷியஸில் இருக்கவங்க, நல்லா தமிழ் பேசணும். ஏனென்று கேட்டால், ஒரு தாயை பற்றி தெரியாமல் குழந்தை வளர முடியுமா இல்லையா? தாயை பற்றி தெரியாத குழந்தை என்ன ஆகும்? அது பாவம் இல்லையா? அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருப்பது தமிழ் தானே. உலகத்துக்கெல்லாம் முதன்மையாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக பதிவு செய்திருந்தார் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து எங்களுடைய கதிர்வேல் ஐயா, சொர்ணம் ஐயா, சொர்ணம் தங்கம் அவங்க அம்மா இப்படி தான் பேர் வச்சாங்கன்னு தெரியல, தங்கம் ஐயா வந்தாங்க. அவர் மேனாள் இயக்குனர், வானொலியில் பேசுவதை இங்கே அழைத்து பேசினால் விடுவாரா? அவர் எவ்வளோ அழகாக பாடினார் இல்லைங்களா? அதான் சொல்லுவார், அவர் நல்ல அழகாக பாடினார். அவர் பாடினதை கேட்டு நமக்கும் பாடணுன்னு ஆசை வருது, ஆனால் முடியல, வேறு வழியில் ஏதாவது ஒரு ரெண்டு வரையும் பாடினா தான் நன்றி வரைக்கும் அம்மாவை கொஞ்சமாக திருப்தி அடைவாங்க இல்லையா? வாயார பாடி மனதார வாழ்த்தி தமிழருமை எல்லாம் பெற்றார் நம் சொர்ணம் சொர்ணம் கதிர்வேலன் ஐயா. அவருடைய வடிவிலே சொல்லணும், அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அடுத்து வந்தாங்க பாருங்க அம்மா, அவங்க பேரும் உருவம் வேறு அல்லவே இல்லை, ரெண்டும் ஒன்று தான், சாந்தி அம்மையார் இல்லையா? மிக அமைதியாக வந்து, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் பேசிய தமிழ் அப்படியே ஒரு குழந்தை தமிழில் ரொம்ப அழகாக பேசினேன். அப்படியே பேசுவாங்க பார்த்தா ஆங்கிலத்தில் மாறிவிட்டார்கள், ஏனென்று உலகத்தரத்துக்கு போகணும் இல்லையா? அப்புறம் எப்படி இந்த குழந்தை தமிழை பேசினார்கள் என்று சொன்னால், அவர் பேர் பிள்ளை என்று இருக்கிறது, சாந்தி பிள்ளை இல்லையா? ரொம்ப அழகாக தமிழை படி பாடியங்களை எல்லாம் மகிழ்வித்தார். அப்புறம் அவருடைய புலமையை காட்டணும் இல்லையா ப்ரொஃபஸர் அவங்க, அடுத்து ஆங்கிலத்தில் சார் அந்த அமெரிக்க ஸ்லாங்கில் பேசுகிறத இல்லையா, அதெல்லாம் சென்று சேர்க்கக்கூடிய, அதுதான் நம்ம ஐயா தங்களுடைய மேகசீனில் போடுவார் கான்ஃபரன்ஸ் இதில் இல்லையா, அது ரொம்ப அழகாக பேசினாங்க. ஏன்னு கேட்டால் அமெரிக்க தமிழ், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம். அடுத்து இந்த விழா சிறப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர், இந்த விழா சிறப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் இல்லையா? அந்த மாணவர்கள் மிக பெருமையுடையவர்கள். ஏனென்று கேட்டால், நாளைய தலைமுறைக்கு தமிழை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாங்கள் மட்டும் பெரியவங்க வழிகாட்டுதல் மட்டுமல்ல, நாளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் தமிழை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு ஆதாரமாக நாங்கள் தமிழை வாழ வைப்போம், அதற்காக எவர் பேசினாலும் காது கொடுத்து கேட்போம் என்று வந்திருக்கக்கூடிய உங்கள் மாணாக்கர்கள் அனைவரையும், அனைவருக்கும் நன்றி கூறுவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். அடுத்து தமிழ் தரணியெங்கும் தமிழ் பரப்ப இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய சான்றோர்கள், பெரியோர்கள், பேராசிரியர் பெருமை பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க எங்கள் ஆரோக்கியநாதன் ஐயா, மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராசிரியரையும் நாங்கள் இந்த நேரத்தில் மொரிஷியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், மொரிஷியிலிருந்து இருக்கக்கூடிய பேரறிஞர்கள், நம்முடைய ஐயா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாமே, எங்கள் ஐயா பேரம் வந்துட்டேன், அப்படி இருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒவ்வொருவருமே வணங்கத்தக்கவர்கள் தான். அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். அடுத்து தமிழர் எங்கும் பறந்து வாழ்வோம், தமிழெங்கும் சிறக்க வாழ்வோம். நன்றி, வணக்கம்.